ஹைதராபாத் சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர் வணக்கம். கடந்த ஒரு மாதமாவே கொரோனா குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்க மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக இடைவெளியை பின்பற்றோம். ஆனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனதுனால வீட்டு தேவைகளுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தனாவது அடிப்பை நம்ம வெளியில தலைகளுக்கு சந்தைகளுக்கு அல்லது வேற தேவைகளுக்காக வேண்டிய வெளியில வர வேண்டியதா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம சமூக இடைவெளி மாஸ்க் இதெல்லாம் கடைபிடித்தாலும் கூட ஒரு அச்ச உணர்வு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. நாம வெளியில போயிட்டு வர்றதுனால நமக்கு இந்த தொற்று ஏற்பட்டுடுமோ, நம்ம மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு குணவத்துக்கு இதனால யாவது வருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இன்னும் இருந்துட்டு இருக்கு. முழுமையா விளங்குறதுக்கு இன்னும் ஏதாவது நம்ம கடுமையா கடைபிடிக்க வேண்டுமா, இல்ல கூடிய சீக்கிரமே இந்த அச்ச உணர்வு நீங்கி நீண்ட சமுதாயம் தனி மனிதர் இடைவெளி கடைபிடிச்சதுனால இந்த சமுதாயம் மீண்டும் புத்துணர்ச்சி பற்றி திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துமா உங்களை பதில எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கேன். நேயர் கேட்ட கேள்வி வந்து இப்போ வீட்டில் ஒருத்தவங்க கட்டாயம் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது அத்தியாவசிய தேவைகளாகட்டும், வீட்டுக்கு வேண்டிய பொருட்களாகட்டும், இல்லை அன்றாட பொருட்களான மளிகை காய்கறி அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வெளியே போயிட்டு வர வேண்டி இருக்குது. அது தவிர்க்க முடியாது. அதை பற்றிய அச்சம் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை அச்சம் கட்டாயம் வேணும். ஏன்னா அச்சம் இல்லை அப்படின்னா அது மோசமான விளைவுகளை தான் தரும். பட் அந்த அச்சம் வந்து அளவாக இருக்கணும். எப்போ அது அளவை தாண்டி நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போகுதோ அப்போ தான் பிரச்சனை. மற்றபடிக்கு அச்சம் உள்ள மனிதன் தான் வந்து எந்த காலத்திலையுமே தன்னையும் சரி, தன்னை நம்பியிருக்கிற குடும்பத்தையும் சரி, சமூகத்தையும் சரி பார்த்து பேணி காக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருக்கான். இப்போ உதாரணத்துக்கு அச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாருமே வெளியில் தான் இருப்போம். யாரும் வீட்டில் இருக்கணும் இல்லை தனித்து இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்காது. அதனால் அச்சம்ங்கிறது அளவாக வேணும், கட்டாயம் வேணும். இப்போ இது தவிர்க்க முடியல, போயிட்டு வர வேண்டியிருக்கு, என்ன செய்கிறது டாக்டர் அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ முத இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் குடும்பத்திலேருந்து போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். எப்போ போனாலும் அதே ஒருவர் வந்து வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும். ரெண்டாவது வாங்கும் முறைகள். நீங்கள் போகிறீங்க போயிட்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்துக்கணும். போகும்போதும் வரும்போதும் எப்பயினாலும் முகக்கவசம் கட்டாயம் தேவை. அது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு வருவதையோ இல்லை உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதையோ, இது நான் வந்து ஏசிம்டமேட்டிக் உள்ளவங்களுக்கு சொல்கிறது. யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது, அது பாதிப்பையும் ஏற்படுத்தாமலே போயிடும். பட் வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதை கட்டாயம் பின்பற்றணும். மூணாவது விஷயம், போயிட்டு வந்த பிறகும் இல்லை கடைக்கு போன பிறகும் கட்டாயமாக அங்கேயே கை கழுவுறதுக்கு வேண்டிய சாதனங்கள், நீர், சோப்பு முதலிய விஷயங்கள் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கட்டாயம் அதை உபயோகிக்கிறது மிகவும் நல்லது. வீட்டுக்கு வந்த உடனேயும் வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட திறந்த வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது. ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், உதாரணத்துக்கு ஒரு 4-6 மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, போய் வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து முடியும் அப்படின்னா சில விஷயங்கள், பால் பாக்கெட் ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள், எண்ணெய் முதலானவை ஆகட்டும், இப்போ பிளாஸ்டிக் இருக்குது கவர் இருக்குது அப்படின்னா அதை மக்கள் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், பால் பாக்கெட் வந்ததுன்னா நாம் வாங்கி லேசாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வைரஸ் பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறதால இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் வாங்கினதும் அதை நல்லா கழுவி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து எதையும் ரொம்ப நாள் வச்சுருந்து இல்லாமல் அப்பப்போ யூஸ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரியான தடுப்பு முறைகளை கைக்கொள்றதன் மூலமாக இந்த வைரஸ் பரவுறதை வந்து கட்டாயம் நம்ம தவிர்த்துடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான்
பொதுவா ஒரு நோய் வந்தா இம்யூன் பவர் அதிகமாயிடுமே, கொரோனாக்கும் அப்படி உண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். முக்கியமான கேள்வி, எந்த இந்த மாதிரி வியாதி வரும்பொழுது நம்ம ஆன்டிபாடி, நம்ம பாடியில் ஆன்டிபாடி டெவலப் ஆகுது, அந்த வியாதிக்கு எதுக்காக டெவலப் ஆகுது, இதனால் நம்ம இம்யூனிட்டி டெவலப் ஆகிறோம். ஸோ இந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டால் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இது இப்போ சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு தடவை நம்மளுக்கு இந்த வியாதி வரும்பொழுது நம்ம பாடியில் இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டு மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. ஸோ இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா நிறைய பேருக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் துறை திருமலா இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு 63 வயசு ஆகுது. ஓகே, 63 வயசு ஆகுதுங்க. நான் வந்து இப்போ ஒரு 1.5 மாசமா வீட்டை விட்டே வெளியே போறது இல்ல. ஆனா இப்ப கொரோனா வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம அறிகுறி இல்லாம வருதுன்றாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் பயப்படுறது அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி தான், நியாயமான விஷயந்தான். ஏன்னா 63 வயசு அப்படின்னு அவர் நேர் சொல்கிறாரு. நாம் பொதுவாகவே இது வந்து கொஞ்சம் வயது அதிகம் உள்ளவர்களை வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் பயப்படுற விஷயங்கள் நியாயமானது தான். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி பரவல் ஜாஸ்தியாக இருந்தாலுமே, பேண்டமிக் அளவு போனாலுமே, இத்தனை இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே கூட, அதனால் பாதிப்புகள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 70-80 விழுக்காடு வரைக்கும் வந்து ஏசிம்டமேட்டிக், அதாவது எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஸோ 100-70-80 பேருக்கு வந்து எந்தவித அறிகுறி வந்துச்சா போச்சான்னு கூட தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. நாம் கவலைப்படுறது வந்து மீதமுள்ள இந்த ஒரு 15-20 விழுக்காடு உள்ள மக்களை பற்றிலாம். அதுலேயும் கூட ஒன்லி 5%, அதாவது 5 விழுக்காடு இல்லை அதுக்கும் குறைவாக தான் இதுவரைக்கும் நோயுற்றவர்களை வந்து கொஞ்சம் தீவிரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90-95% வந்து பெரிய பிரச்சனை இல்லாமலே இது வந்தாலுமே இருந்தாலுமே, இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வைரஸ் இருந்தாலும், அதனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரியே அதே மாதிரி வீட்டில் இருக்கிறதோ வீட்டில் இருக்கிறதோட கூட மற்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுலேருந்து கண்டிப்பாக உங்களை பாதுகாத்துக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜு, கிப்ளிங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? அதாவதுமா, இப்போ 3வது நிலைக்கு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க, வந்திருக்கேன்னு எல்லா நியூஸ்லையும் வந்துருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மருந்து வாங்க என்ன மாதிரி மருந்து வீட்டில் ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம்? ஹெட் ஏக்கு, ஸ்டமக் பெயின், இந்த மாதிரி சமயத்தில் இப்போ இது ஒரு மாதம் வெளியிலே வர முடியாத நிலைமை வந்துச்சுன்னா என்ன மாதிரி மருந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம்? அந்த மருந்தை வாங்கி வந்த ஸ்டிப்பெல்லாம் எப்படி வச்சு பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வரலாம் மேடம்? அதாவது ஆல்ரெடி நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அந்த மருந்து கண்டினியூ பண்ணலாம். புதுசாக எந்த மருந்தும் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது தவிர்க்க முடியாத வியாதி ஒரு வலி வந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த ஒரு டாக்டரோட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்ககிட்ட அது என்ன மருந்து சாப்பிடணும்னு சொல்லி அது சாப்பிடலாம். எதுவுமே வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. எப்பவுமே நான் சாப்பிட்ருக்கிற மெடிசன்ஸ் வந்து அது எப்பவுமே வாங்கி வச்சுக்கலாம், அது நல்லது தான். ஓகே, அத்தியாவசியம் நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அவசியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மருந்துகள் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதே போல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது அது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கும் போது அது நம்மளால் வாஷ் பண்ண முடியாது, அது எப்படி நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டேப்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணுறதே நமக்கு வரும்போதே வந்து அது
ஹைஜீனிக்காக பேக் ஆகி தான் வருது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் உள்ள கவரை பற்றி தான் கவலைப்படுறீங்க. ஸோ டேப்லெட்டை எடுக்கும் போதும் சரி, அதை உட்கொள்ளும் போதும் சரி, கவனமாக இருந்தாலே போகும். அதை நம்ம தனியாக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு பிளிஸ்டர் பேக்லேயோ இல்லை அதுக்கு உண்டான பாட்டில் இல்லை குப்பிகள்லையோ தான் வருது. ஸோ அதை முதல்ல டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஏசெப்டிக் ஆக்கி அதுக்கப்புறம் தான் மருந்தையே அதில் நிரப்புவாங்க. ஸோ அதனால் நேரடியாக மாத்திரையை எடுக்கும்போதும் அதை உட்கொள்ளும் போது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி போய் நல்லா கையை ஒரு 20 செகண்ட்ஸுக்கு மேற்பட்ட அளவுக்கு நல்ல முறையில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்கள். குட் மார்னிங் மேடம், நாங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து பையன் 1 வயசில் இருக்கிறான். ஓகே, என்னென்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியல மேடம், ரொம்ப பயமாக இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது பையனுக்கு. ஓகேம்மா, குழந்தைகள் 1 வயது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே இது வயதானவர்களுக்குள்ள கன்சர்ன் மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட விளக்கம் என்னவாக இருக்கும் சார்? உணவு கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லை, எப்பவுமே என்ன உணவு கொடுக்குமோ அது கொடுக்குவோம். பட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சுத்தமாக இருக்கணும், கையை கழுவி விடணும், அவங்க வந்து அடிக்கடி கண்டதெல்லாம் தொட்டுட்டு வாயில் வச்சுக்காமல் பார்த்துக்கணும். குழந்தைகளை அப்படி பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அதை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பார்த்துக்கணும். உணவை வந்து நல்ல சுகாதார முறையில் எந்த விதமான கண்டாமினேஷன் இல்லாமல் கொடுக்கறது நல்லது. ஓகே, மற்றபடி குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸ்க்கும் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை.